நான் சொல்ற வாக்குறுதியில் சில விஷயங்கள் வந்து காலதாமதமாகும் அதுல சில டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கலாம் உதாரணத்துக்கு இப்ப எய்ம்ஸ் விஷயம் அதுல வந்து என்ன சொல்றாங்க மாநில அரசு நிலம் ஒதுக்குல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது என்னன்னா இருநூத்தி இருவத்தி ரெண்டு ஏக்கர் ஒதுக்குன ஓகே ஏடிமி காலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒதுக்குறாங்க கொ கொரோனா காலகட்டத்துனால தள்ளி போகுது அதற்கப்புறம் கூடுதலா ஏழுநூறு கோடி வந்து நிதி ஒதுக்குறாங்க இருநூத்தம்பது பெட் சேத்துறாங்க அதற்கு வந்து இன்னும் அதிகமான லேண்ட் தேவைப்படுது அதை குடுக்கலைங்கிற அப்புறம் ஒரு குற்றச்சாட்டு வருது இதுதான் போயிட்டு இருக்கு இந்த டெக்னிகாலிட்டிஸ் வருது இப்போ அது வந்து ஜப்பான் வந்து ஆளுங்கட்சி மாநில அரசு எக்ஸ்ஆர்ஓ நான் பேர் திரும்ப திமுகனு சொன்னா திரும்ப பிரச்சனை வரும் நான் எக்ஸ்ஆர்ஓய்ன்னு வச்சே கேட்கறேன் அத சொன்னா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா டெக்னாலஜிங்கிறது

லாஜிக்காவும் பயன்படுத்தினா கூட தமிழ்நாட்டுக்கு மேல வந்திருக்கிறது தமிழ்நாடு வஞ்சிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் தப்பு நீங்க எய்ம்ஸ் வரலையா கேள்வி கேளுங்க பாராளுமன்ற கேள்வி கேளுங்க என்ன வந்திருக்குங்கிற மக்கள்கிட்ட சொல்லுங்க இதுதான் காரணமாக வரணும் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க ஏன் நீங்க அரசியலா பண்ண பாக்குறீங்க எய்ம்ஸ் கொண்டு வராம ஏதோ தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிற மாதிரி இத்தனை எய்ம்ஸ் கொடுத்ததே பிரதமர் மோடி அவர் எழுபது வருஷமா எய்ம்ஸே இல்லை அதை பத்தி கோரிக்கை நம்ம கேட்டதே இல்லை எங்க அண்ணா ஆ ஆசாவது மேட்டுப்பாளையத்துல வந்து ஒரு

எய்ம்ஸ் கேட்கலன்றதெல்லாம் கடந்த கால வரலாற நீங்க என்ன பார்க்கலன்னு அர்த்தம் எய்ம்ஸ் எல்லாம் பல காலங்களுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க ஆனா என்னுடைய கேள்வி கேட்ட கேட்கறாங்க கேட்கல வந்தது இன்னைக்கு என்னாச்சுங்கிறது நான் நீங்க கேட்கவே இல்ல நாங்க கொடுத்துட்டோம்னா இன்னைக்கு கட்டடமா இருந்துட்டு சொன்னாவது சந்தோஷப்படலாமே நிதி அறிவிச்சிருக்காங்க எய்ம்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை அறிவிச்சாரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்காரு எல்லா மாநிலத்துக்கும் எய்ம்ஸ் கொடுத்துருக்காரு மணிப்பூருக்கும் எய்ம்ஸ் வருது மணிப்பூருக்கும் எய்ம்ஸ்க்கா ஒரு மாநில அளவிலான ஒரு கட்சி தானே ஆனா அந்த கட்சி மீதான குற்றச்சாட்டுகளை பிரதமர் வந்து நாடாளுமன்றத்திற்குள்ளே

பேசணும்னு ஒரு பார்வை வந்துடாதா நீங்க சொல்லுங்க லாஜிக்கா அதாவது நீங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கறத பாக்கணும் இப்ப நாடாளுமன்றத்தில் என்ன பேசினாங்க எந்த சூழல்ல பேசினாங்கன்னு பார்க்கணும் கனிமொழி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க மகாபாரத பத்தி அதற்கு இவர்கள் பதில் உரை கொடுக்கறாங்க அதை நம்ம எப்படி வந்து கொடுக்காம போக முடியும் அப்ப வாய் முடி மௌனியா போகணும் சொல்றீங்களா இப்ப இவர்களுக்கு பண்ண அராஜக மாதிரி திமுக பேசுறது மட்டுமே தான் எல்லாரும் கேட்கணும் மத்த யாருமே கருத்தே இருக்க கூடாதுன்னு எப்படி கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்ளும் நாம ஒரு குற்றச்சாட்டு சொன்னா நீங்க பதில் குற்றச்சாட்டு கேளுங்க இப்ப நீங்க நம்ம நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கலன்னு சொன்னா நீங்க பதினஞ்சு லட்சம் ஒரு பொய்யா கிளப்புவீங்க கேளுங்க நீங்க மக்கள் மக்கள் பார்க்க மக்கள் நீங்க கனிமொழி குறித்து சொல்றீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியா இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க அவங்க நாடாளுமன்றத்தில் கேட்டா மத்திய அமைச்சர்கள் அதற்கு பதில் சொல்றாங்க எல்லாரும் பதில் சொல்றாங்க ஒரு பார்லிமென்ட்ரியன் கேட்கறதுக்கு மத்தவங்க பதில் சொல்றாங்க அப்படிதான் ஆனால் அவர் அவருடைய அப்பா பெயருக்கு தவிர அவருக்கு ஒரு அடையாளமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றதுங்கிறத வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லை அவங்க அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஊழலை பற்றி பேசுறேன்னா ஊழல் நடந்திருக்கு ஊழலால் தண்டிக்கப்படுறாங்க ஊழலுக்காக விசாரணையில் இருக்காங்கன்னா அதை சொல்ல தானே செய்வாங்க எதிர்க்கு கட்சிகள் மேலே குற்றச்சாட்டு வைக்காமல இப்போ திமுக வந்து பிஜேபி புகழ் தான் பேசும் அறுபத்தொம்பது பில்லுக்கு ஆளுநர் கையெழுத்து போட்டுருக்காரு ஏனோ தெரியல இந்த பத்து பில்லுக்கு மட்டும் போடலேன்னா சொல்கிறாங்க அந்த அறுபத்தொம்பதை மூடி மறைச்சிட்டு பத்து பில்லுக்கு கையெழுத்து போடலை அது வந்து மக்களுக்கு பேர் நேரடியாக எந்த ஒரு தொடர்பே கிடையாது யூனிவர்சிட்டி சம்பந்தம்

என்ன நம்ம தான் விளையாடக்கூடாது ரம்மி நடக்கவும் விளம்பரம் போகும் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு இன்னும் விளம்பரம் போய்கிட்டு தான் இருக்கு அதெல்லாம் பண்ணல இவர்கள் யாரு விளையாடுறோமோ அவனுக்கு ஃபைன் எப்படி வந்து நாங்கள் மது விற்போம் நீ வாங்கி குடிச்சோம் உனக்கு ஃபைன் ரம்மி நடந்துகிட்டு இருக்கும் நீ போய் விளையாண்டா உனக்கு ஃபைன் போட்டு மத்திய அரசு வந்து மத்திய அரசு ரம்மி தடை எல்லாம் சொல்ல அவங்க இருபத்தி எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அதை வந்து ஒரு முறைப்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணிருக்காங்க ரம்மியை வந்து தடை செய்வோம் மத்திய அரசு எங்கேயாவது சொல்லுச்சா இல்ல கோரிக்கை எழுப்பினாங்களா மத்திய அரசோடதுல வந்து அது பாலிசிலேயே கிடையாது